இன்னும் ஒரு சிறப்புரை ஒன்றை நிகழ்த்துவதற்காக வேண்டி நாம் அழைப்பது மௌலவி முஹம்மது ஃபாயிஸ் ஹவுசி ஹசரத் அவர்களை. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் 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 யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் அல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل في قرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا أن فيكم رسول الله وقال أيضا ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن ولا ذلك من الشاهدين من الشاكرين والحمد لله رب العالمين وقال نبينا محمد صلى الله عليه وسلم انا اولى بالمؤمنين من انفسهم صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما وتفهيما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير ربنا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني يا شفيع المذنبين அண்ட சராசரங்களை அற்புதமான முறையிலே படைத்து அழகிய முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் உருவற்ற அல்லாவுக்கே அளவற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் இருள்மயமாக கிடந்த இந்த உலகை ஒளிமயமாக்க வந்த கரடு முரடான நெஞ்சங்களையெல்லாம் கனிவாக்க வந்த அல் இன்சானுல் காமில் எம் உயிருக்கு உயிரான எம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம தோழர்கள் சுஹதாக்கள் சாலஹீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த புனிதமான மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதிலும் சலவாத்தும் சலாமும் இடூழி காலம் நின்றவட்டுமாக. பரக்கத் நிறைந்த ஒரு சபை, புண்ணியம் இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம், நல்ல விடயங்களை சொல்வதற்கும் அதனை கேட்பதற்கும் தோஃபிக் செய்த அல்லாஹ் அதை மனதிலே நிலைநிறுத்தி அதன்படி அமல் செய்யவும் தோஃபிக் செய்வானாக. உலகத்திற்கு எப்படி சூரியனும் சந்திரனும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று இந்த ஜாமியத்துல் ஹௌசியாவுக்கும் இரண்டு திங்களாக எங்களுடைய தங்கள்மார்கள் அதிசங்கைக்குரிய அஸ்ஸையத் ஹசன் பூக்கோயா தங்கள் அவர்களே, அதிசங்கைக்குரிய அஸ்ஸையத் ஹுசைன் பூக்கோயா தங்கள் நாயகம் அவர்களே, மேலும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சாதாத்மார்களே, எம்மை இந்த இடத்திலே ஒரு மாணவனாக இருந்து ஒரு ஆலிமாக மெருகேற்றி மேடையேற்றி பார்த்திருக்கும் ஒரு தாயை போன்று எங்களை 7 வருடங்கள் சுமந்து பராமரித்து அறிவு ஞானத்தை போதித்த எங்களுடைய உஸ்தாத்மார்களே, நீங்கள் எனக்கு தாயை போன்றவர்கள். ஆனால் எங்களுடைய உஸ்தாத்மார்கள் பல மைல் தொலைவிலும் இல்லை கடல் கடந்தும் இந்த காணொளி ஊடாக எங்களை பார்க்கலாம் சந்தோஷப்படலாம் உங்கள் துவாபரக்கத்தையும் கேட்டவர்களாக. அறிவு ஞானத்தை ஊட்டி
வாழ்வுக்கும் வழிகாட்டி இந்த பாசறையிலே 7 வருடங்கள் எம்மை பராமரித்த நிர்வாகிகளே, நீங்களும் ஒரு வகையில் எங்கள் தந்தைகளைப் போல, உங்களுக்கும் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மதரசாவிலே இருந்து வெளியாகி இருக்கின்ற அத்துணை ஓசிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சந்தோஷமாக கூறிக்கொள்வதோடு, இன்று இந்த ஜாமியத்துல் ஓசியா நாங்கள் பயின்ற ஒரு பாசறை மாஷா அல்லாஹ் பிரம்மாண்டமாக அன்றே வீறுநடை போட்டது, இன்று வீறுநடை போற்று வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா கியாமத்து நாள் வரையும் இதை கபூல் செய்து கொள்வானாக. இன்றைய தினமும் இந்த மதரசாவை அழகான முறையிலே செயல்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மதரசாவுடைய கலாசாலையுடைய பணிப்பாளர் அவர்களே, அதிஃபர் அவர்களே, ஏனைய என் அன்பிற்குரிய உஸ்தாதுமார்களே, சக மாணவ கண்மணிகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற முரீதீன்களே, முஹிப்பீன்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்துணை மேடைகள் ஏறியிருந்தாலும், எத்துணை இடங்களில் பேசியிருந்தாலும், உண்மையிலே தாய்மடியிலே பேசுவதை போன்று ஒரு சந்தோஷம் எங்குமே கிடைக்காது. அந்த சந்தோஷத்தை உணர்கிறேன், பூரிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவருடைய புகழ் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, உலகம் முழுவதும் உலகத்தை தாண்டி அகிலம் முழுவதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள், அவர்களுடைய திருப்பேரர் குத்புல் அக்தாப் ஹவுசு நாயகம் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கிறோம். அனைவரும் வலிமார்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், இறை நேசர்கள், அனைவரையும் நேசிக்கக்கூடியவர்கள். குத்துபு நாயகம் அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நேசிக்கக்கூடியவர்கள். நாங்கள் அனைவரும் குத்துபு நாயகம் முதல் அனைத்து வலிமார்களையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள். ஆனால் நான் இன்று உங்களுக்கு மத்தியிலே குத்துபு நாயகம் அவர்களே மிகவும் நேசிக்கக்கூடிய, உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய எம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில துளிகள் பேசலாம் என்று நினைக்கிறேன். எத்தனை இடங்களில் பேசியிருந்தாலும் இந்த இடத்திலே அதை பதிவு செய்வதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அன்பனர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு புகழ் மகிமையை சொல்வதென்றால், அழகாக திறமையாக செய்தவர் யார், சொன்னவர் யார், எத்தனையோ மேடைகளில் உலகம் முழுவதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகிறார்களே, இதுவரையிலே சிறப்பாக முழுமையாக சொன்னவர்கள் யார், ஈடுணையின்றி சொன்னவர் யார், அல்லாஹு ஜலஷானுஹு தஆலா மாத்திரம்தான். அல்லாஹ்வை போன்று நபிகளை புகழ்ந்தவர் யாரும் கிடையாது, யாரினாலும் புகழவும் முடியாது. ஒரு உண்மையை சொல்லி சொல்லலாம் அன்பர்களே, உலகத்திலே 3 ஆலமீன்கள் இருக்கிறது. ஆலமீன்கள் 3, ரப்புல் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், திக்ருல் லில் ஆலமீன். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி புகழ்ந்து பேசும்போது தான் தான் ரப் என்று சொல்லுகின்ற எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அத்துணை வசனங்களிலும் ஈடிணை இல்லாத உயர்ந்த ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை போன்று அல்லாஹ் தன்னை ரப்பாக சொன்ன ஒரு வார்த்தை கிடையாது குர்ஆன்ல. அதனுடைய ஆழமான விளக்கத்தை எங்களால் கூட முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆழத்தை படைத்த ரப்புக்கே புகழ் அனைத்தும். என்ன ஆழம் என்றால், ஆழம் என்றால் என்ன, உலமாக்கள் சொல்வார்கள், இத்தஃபக்கல் உலமா அலா அன்னல் ஆலம மா சிவல்லாஹ். ஆழம் என்றால் என்ன தெரியுமா, அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்துமே ஆழம்தான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், மலை, கடை, கொடி, செடி என அனைத்தும் எதுவெல்லாம் உலகத்திலே படைப்பினமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அத்துணை படைப்பினங்களுமே ஆழம்தான். அன்பர்களே, நினைக்கலாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற படைப்பினங்கள் மாத்திரம், இந்த உலகத்தில் எத்துணை படைப்பினங்கள் இருக்கிறது, உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, அகிலம் எவ்வளவு பிரம்மாண்டமானது. ஆழம் என்றால் அகிலம், இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்சல் எவ்வளவு பிரம்மாண்டமானது.
எத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்று ஆய்வு செய்தால் 9 கிரகங்கள் இருக்கிறது. ஒரு சூரிய குடும்பம் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு கிரகத்துடைய பிரம்மாண்டத்தை சொல்வார்கள். 100, 200, 500, 1000 ஆண்டுகள் ஒளியாண்டு தொலைதூரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கு மத்தியில் இவ்வளவு விசாலம் என்றால், இவ்வளவு பிரம்மாண்டம் என்றால், இமாம் ஃபக்ருதீன் ராஜி திருமறை குர்ஆனுடைய விரிவுரையிலே சொல்வார்கள், விஞ்ஞான விளக்கங்களை சொல்வதிலே வல்லவர்கள் சொல்வார்கள், ஒரு சூரிய குடும்பம் அல்ல, 1000 சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் ஆழத்துடைய பிரம்மாண்டம் என்ன? அறிவியல் தோற்று போனது. இன்னும் உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரியாதுங்க. என்ன சயின்ஸ் முன்னேறி கொடி கட்டி பறந்தாலும், நீ சந்திரனில் அல்ல, நீ சூரியனிலே காலடி வைத்தாலும் எத்தனை சூரியன் இருக்கிறது என்று நான் சொல்ல முடியுமா? இதுவரை அகிலத்தின் பிரம்மாண்டத்தை சொன்னவர் யாரும் கிடையாது. ஏனென்றால் அந்த எல்மை யாருக்கும் கிடையாது. ஆழம் என்றால் வாயை பிளப்பார்கள், ஆழம் என்றால் என்ன தெரியாது. எனவே ஆழத்தின் ரப்பு என்றால் எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான மில்லியன் பில்லியன் கணக்கான படைப்பினங்கள் அல்ல படைத்திருப்பான். கடலிலே இனங்களாக 20 லட்சம் இனங்கள் இருக்கிறதாம். திமிங்கலம் என்றால் ஒரு இனம். இப்படி 20 லட்சம் இனங்களாக கடலிலே, தாவரங்களாக 16 லட்சங்கள் இருக்கிறதாம். இதுவெல்லாம் கண்டுபிடித்த அளவுதான் நாளை இதில் மாற்றம் உண்டாகலாம். இப்படி படைப்பினங்களுடைய அளவை மட்டிட முடியாமல் பிரம்மாண்டமாக இருக்கிறது என்றால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த ஆழத்துக்கிடையே ரப்புக்கே புகழனைத்தும் என்றால் அந்த ஆழம் எவ்வளவு விசாலமானது. அல்லாஹ் தன்னை பற்றி நிறுவுகின்ற உயர்தரமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறார் என்றார். ஒரு மனித புனிதருக்கு அல்லாஹ் சொல்றான்டா, சாதாரண ஒரு மனிதருக்கு சொல்ல முடியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்வான், அம்மா அர்சல்னாக்க நபியே நாயகமே, இல்லா ரஹ்மா ரஹ்மத்தல் இல் ஆலமீன், உங்களை ரஹ்மத்தாக அன்றி நாங்கள் அனுப்பவில்லை, அனுப்பியதே ரஹ்மத்தாகத்தான். எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது, யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா அரசல்நாக்கு இல்லா ரஹமத்தல் இல்லா ஆழம், அந்த ஆழத்துக்கு நீங்கள் தான் நாயகமே ரஹமத்து, எந்த ஆழத்துக்கு நான் ரப்போ அந்த ஆழத்துக்கு நீங்கள் ரஹமத் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவு பிரம்மாண்டமான, எவ்வளவு பாரிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறான். இந்த உயர்வை எப்படிங்க சொல்றது? வானத்தின் அளவு உயர்த்தியானவர்களா? நாயகத்துடைய புகழ் எங்கெங்க? வானத்தின் அளவா? 2வது, 3வது, 7வது வானமா? இல்ல, யாருங்க சொல்ல முடியும்? ஆழத்துக்கே ரஹமத்து, அந்த சராசரங்களுக்கு ரஹமத்து, பிரபஞ்சத்துக்கே ரஹமத்து, இதுக்கெல்லாம் நாயகம் ரஹமத்து. நமக்கே தெரியாதுங்க. 3வது ரஹமத், 3வது ஆலமீன், திக்ருலில் ஆலமீன், திருமறை குர்ஆனை சொல்வான். எத்தனை ஆழங்கள் இருந்தாலும், எத்தனை சூரியனில் அல்ல, எந்த கிரகத்தில் மனிதன் குடிபெயர்ந்தாலும், அங்கே உலகத்தில் வாழ்ந்தாலும் வழிகாட்ட போதுமானது நம்முடைய உறுதியும் ஆன இறுதியுமான திருமறை குர்ஆன். இந்த குர்ஆனுக்கு ஈடிணையான ஒரு வேதம் இனி இதுக்கு முன்னால் வரவும் இல்லை, இதுக்கு பின்னால் வரப்போவதும் இல்லை. எனவே ஆலமீன்களில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இணைத்திருக்கிறான். இப்படி சொன்னவர்கள் யாரும் இல்லை. எந்த கவிஞரோ, எந்த புலவரோ, பாவலரோ சொல்ல முடிக்க முடியாத அன்பர்களே. எந்த மொழியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி புகழ்ந்தாலும், எழுதினாலும் பாடினாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை வார்த்தையினால் வடிக்க முடியாது. எந்த அகராதியிலும் அதுக்கான வார்த்தையும் கிடையாது அன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம் உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு மனிதர் உலகத்தில் பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போவதும் இல்லை. மனிதனுடைய அந்தஸ்து இன்சானில் இருந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை 32 படித்தரங்கள் இருக்கிறது. இன்சான், முஸ்லீம், மூமின், சாலிஹ், முத்தகை, வலியுல்லா என்று வலிமார்களுடைய ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் போய் நபிமார்களை தாண்டி ஹலீலுல்லா, ஹபீபுல்லா, கண்மணி ஸல்லல்லாஹுடைய அந்தஸ்து 32வது அந்தஸ்து. தனியாக ஒவ்வொன்றுக்கும் இடையில பெரிய அந்தஸ்தில் தூரம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதர் கிடையாது அன்பர்களே. நினைக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுவை பற்றி யாரும் சொன்னது நீ ஆய்வு செய்ய வேண்டாம், அல்லாஹ் என்ன சொன்னான்னு பாருங்க. அதை நீ சரியாக புரிந்தால் உள்ளம் நடுநடுங்கும், பாசத்திலே கண்ணீர் வடியும் அன்பர்களே.
நாயகத்துடைய நேசம் உள்ள முழுக்க நிறைந்து வழியும். இதுதான் சஹாபாக்களுக்கு நடந்தது. உணர்ந்தார்கள், தெரிந்தார்கள், வியந்தார்கள். நாயகத்தை உயிரை விட நேசிக்கவில்லை, சுவாசித்தார்கள். அன்பாளர்களே, எந்த மனிதர்கள் உலகத்தில் பிறந்தாலும், எந்த மனிதருடைய சிறப்பை பேசினாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இணையாக முடியாது. நபிமார்கள் சிறந்தவர்கள், நபிமார்களில் ரசூல்மார்கள் இருக்கிறார்கள், உலுல் அஸ்ம் என்ற ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். இந்த ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் மொஜிசாவை கொடுத்தான். அந்த மொஜிசா எப்படி என்றால், பிற மக்களோடு மனிதர்களோடு போட்டியிட்டு எந்த திறமையில் வந்தாலும் போட்டி போட்டு அந்த மொஜிசா மூலமாக தோல்வியடைய செய்வார்கள். மொஜிசாக்கு கொடுக்கப்பட்ட எதுக்காக? அதுக்கு மேல் அற்புதம் யாருக்கும் காட்டலாம். ஒரு நபி காட்டுறாருண்டா, ஒரு ரசூல் ஒரு அற்புதத்தை காட்டுறாரு, ஒரு மொஜிசாவை காட்டுறாருண்டா, அதுக்கு இணையாக அந்த சமூகத்தில் யாராலும் செய்ய முடியாதுங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மொஜிசா இருக்குதே, அத்துணை நபிமார்களும் தோற்று போவார்கள். ஒரு வரியிலே ரத்தில சுருக்கமாக சொல்வேன் நண்பர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்கள் அவர்கள் தான் தந்தை, எங்களுடைய தந்தை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுலர் வா, அனைத்து ரூஹுகளுக்கும், அனைத்து ரூஹுகளுக்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்களுக்கு நீரின் மீது கப்பல் மிதந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீரின் மீது கல் மிதந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்தார்கள், நெருப்பு எரிக்காமல் போனது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போதே பல்லாண்டு காலமாக அணையாதிருந்த பாரசீக குஃப்ருடைய தீயும் அணைந்து போனது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஹலீலுல்லாஹ்வாக தன்னுடைய தோழராக எடுத்துக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஹபீபுல்லாஹ், உற்ற தோழராக அல்லாஹு தஆலா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகின் பாதி அல்லாஹ் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகை முழுமையாக கொடுத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலையிலே இருந்து அல்லாஹ்விடம் பேசினார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷு குர்ஷை தாண்டி, சித்ரத்துல் முந்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை நேரடியாக கண்டு பேசினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கையின் இடையிலே வைத்து கைகளை காட்டினார், பிரகாசமாக மின்னும் ஜொலிக்கும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமே சூரியன் சந்திரனை போன்று ஜொலித்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியினால் அடித்தார்கள், கடல் இரண்டாக பிளந்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை விரலினால் சுற்றி காட்டினார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியினால் அடித்தார்கள், கல்லில் இருந்து நீர்பெருக்கு எடுத்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கைகளை வைத்தார்கள், விரலின் இடையே இருந்து நீர்பெருக்கு எடுத்தது. அன்பான நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துக்கும் ரஹமத்தாக இருந்து ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்லலாம் அன்பானர்களே, ஒவ்வொரு நபிமார்களுக்கு கொடுத்த மொஜிசாவை விட அற்புதமான மொஜிசாவை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். திருமறை குர்ஆன் சொன்ன அத்துணை கொடுத்த மொஜிசாக்களும் திருமறை குர்ஆனுக்கு இணையானது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? உண்மைதாங்க. மாமழையினால் தாங்க முடியாது. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், அபி நாயகமே, இந்த திருமறை குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் உலகத்திலே கனமானது சக்தி வாய்ந்தது மலைகள் தானே, மலைகளை முளைகள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? இந்த மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் ரஐதஹு காஷியம் முத்தசத்தியம் மின் கஷ்யத்தில்லாஹ், சொன்னவன் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நபியே நாயகமே, திருமறையை மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் பார்த்திருப்பீர்கள், அல்லாஹ்வின் அச்சத்தினால் வெடித்து சிதறி இருக்கும். மலையினால் சுமக்க முடியாதது, வலிமை மிக்கது திருமறை குர்ஆன். குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இடம் எங்கே? ஹிரா குகையிலா சொல்வார்கள், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. திருமறை குர்ஆன் எங்கே இறக்கி அருளப்பட்டது? ஹிரா குகையில். ஹிரா குகை மலை குகை தானே, வெடித்து சிதறி இருக்க வேண்டுமா இல்லையா? வ தில்கல் அம்சாலு நல்லறிபுஹா லின்நாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். ஏன் சொல்றோம் தெரியுமா? சும்மா கேட்டுட்டு போறதுக்கு இல்லைங்க, சிந்திக்கணுங்கிறான் அல்லாஹ். சிந்தித்து பாருங்க, நீங்க சிந்திக்கணும்னு தான் இந்த ஓமையை சொல்கிறான். நான் கொண்டு வந்த ஓமை அல்ல, யாரும் கவிஞர்கள் புனைந்ததல்ல, அல்லாஹ் சொல்கிறான் சிந்திக்க வேண்டும்.
மழையினால் சுமக்க முடியாத அந்த திருமறையை சுமந்தது எது? எங்கே இறக்கினான்? மலைகளை விட எவரஸ்டா இமயமாக இருக்கலாம், அதை விட கனமானது உலகத்தில் இருக்கும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு முபாரக்கான இதயம் இறுக்கி அணைத்தார்கள். இதயத்தில் இருந்து இதயத்துக்கு திருமறை குர்ஆன் இடம் மாறியது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. அல்லாஹ் அற்புதமாக இறக்கினான். இந்த திருமறை குர்ஆனுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அத்துணை வாய்ப்புகள் சக்திகளும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், அருமை மனைவி, காண குலுக்குகள் குர்ஆன். குர்ஆன் படிக்கலையா நீங்க? குர்ஆன் தான் அத்துணையும் அவர்கள் தான். குர்ஆன் உயிர் இல்லாத ஒரு குர்ஆன், எழுதப்பட்ட குர்ஆன், குர்ஆன் என்பது ஆனால் நடமாடும் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் அமல் ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை செயல்படுத்தி காட்டியவர்கள். அன்பர்களே, அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பாதுகாத்தானா இல்லையா? அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகள் எங்கே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் வஹி, வமா யன்திகு அனில் ஹவா, உள்ளத்தில் நினைக்கிறதெல்லாம் உளறி கொண்டிருக்க மாட்டாங்க, நினைக்கிறதெல்லாம் பேச மாட்டாங்க. பேசினால் அது வஹி என்கிறான் அல்லாஹு தஆலா. வஹி என்றால் இந்த வஹி திருமறை குர்ஆன் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகள் எல்லாம் வஹி என்றால் எங்கே அன்பர்களே? அதுவும் இருக்கிறது. அறிவியல் நிபுணர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? நாசாவை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க, விண்வெளியிலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தலைவருடைய பேச்சுக்கள் எல்லாம் விண்வெளியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறதாம். நாங்கள் பேசிய பேச்சுக்களே ரெக்கார்டில் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷத்துக்கு முன்னால் பேசின பயான்கள் இருக்குது. எங்களுடைய பேச்சுக்கே இந்த அந்தஸ்துண்டா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தையில் காற்றோடு காற்றாக கலந்து விட்டதா? இல்லை அன்பானர்களே, அல்லாஹு தஆலா அத்துணை வார்த்தைகளையும் பாதுகாத்திருக்கிறான். உலகத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த நாட்கள் 63 ஆண்டுகளும் 4 நாட்களும் 6 மணித்தியாலங்களும் வாழ்ந்தார்கள். இன்னும் துல்லியமாக சொல்வதென்றால் எத்தனை நாட்கள் வாழ்ந்தார்கள் என்று கேட்டால் சுமார் 22,300 நாட்களும் 6 மணித்தியாலங்களும் வாழ்ந்தார்கள். இன்னும் நுணுக்கமாக கேட்டால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மணித்தியாலங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் சுமார் 535,926 மணித்தியாலங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணித்துளிகள் எம் உயிருக்கு உயிரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழ்ந்தார் என்று கேட்டால் அதற்கும் கணக்கு இருக்கிறது, புள்ளி விவரம் இருக்கிறது. சுமார் 3,21,55,560 மணித்துளிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். இப்படி ஒரு ரெக்கார்டு எந்த ஒரு லீடருக்கும் கிடையாது. இதிலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து வைத்தது எவ்வளவு நாள் தெரியுமா? இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 8,155 நாட்கள் தான். வெறுமனே 8,155 நாட்கள் தான் இந்த திருமறை குர்ஆனை போதித்தார்கள். அதிசயம், ஆச்சரியம் ஆய்வு செய்கிறது. அல்லாஹ் புகழ்ந்தான், அல்லாஹ் உயர்த்தினான். அதோடு இந்த உலகமே வியக்கிறது. உலகத்திலே ஆய்வு செய்கிறார்கள், உலகத்திலே வாழ்ந்த அத்துணை தலைவர்களையும் பட்டியலிட்டால் உலகத்தில் எப்படியெல்லாம் ஆய்வு செய்ய முடியுமோ, எந்த கோணத்தில் ஆய்வு செய்து பார்த்தார்கள், அத்துணை தலைவர்களின் முதலிடம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது முதலிடம். ஏனென்றால் இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். இந்த கொஞ்ச நாள் 23 ஆண்டுகளில் 124,000 சஹாபாக்களை உருவாக்கினார்கள். இப்படி ஒரு ரெக்கார்டு எந்த தலைவருக்கும் கிடையாது. உம்மி நபி ஆனால் கொடுத்தது எப்படி? மாமேதைகளை உருவாக்கினார்கள். எங்கேயும் போய் படிக்கல. ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணையான ஒரு மேதையும் கிடையாது. ஒரு மேதைக்கு 32 பண்புகளை சொல்வார்கள். வாய்மையாளராக, தூய்மையாளராக, எளிய வாழ்வினராக, ஏழை பங்காளராக, பணிவின் இறப்பிடமாக, பண்பின் பிறப்பிடமாக, மாமுனிவராக, மாவீரராக, எப்பொழுதும் எங்கும் யாராலும் புகழப்பட்டு கொண்டே இருப்பவராக இருக்க வேண்டும். இன்னும் இருக்கிறது. இந்த சிறப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல யாருக்கும் கிடைக்கல.
அன்பாளர்களே, இப்படி கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனை உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறது. பதிவு செய்கிறேன், கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்து நபி, ஹயாத்து நபி. இப்பொழுதும் இந்த வினாடியும் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எமக்காக துவா செய்கிறாங்க, எங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. நேரம் விரிவாக சொல்ல இடம் கிடைக்காது. எனவே சுருக்கமாக சொல்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கின்ற ஒரு சொந்தம், எமக்காக துவா செய்கின்ற ஒரு சொந்தம், இப்படி ஒரு பாசம் கிடைக்குமாங்க. முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எங்கும் இல்லை, எங்களுடன் இருக்கிறார். இந்த விண்வெளி ஆய்விலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி பேச்சுக்கள் எல்லாம் சீடிகளிலே பதிவு செய்ய முடியும் என்றும் அந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தா எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ், என்ன பேசினார்கள் அத்துணை கிதாபுகளிலே இருக்கிறது. எப்படி பேசினார்கள், அத்துணை வார்த்தைகளும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வார்த்தை மட்டுமா, அந்த ஹதீஸ்கள் மட்டுமா? அறிவித்த அறிவிப்பாளர்கள் சுமார் 500,000 தாண்டி விடுவார்கள். அத்துணை அறிவிப்பாளர்களுடைய விவரங்களும் புள்ளி விவரங்களும் இருக்கிறது. ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாருண்டா, அவர் எந்த அப்துல்லா, எந்த அவருடைய தந்தை யாரு, தாயார் யாரு, யாரை திருமணம் முடித்தார், எங்கே பிறந்தார், முதல் கல்வி எங்கே படித்தார், இரண்டாம் நிலை கல்வி எங்கே கற்றாரு, இறுதி கல்வி எங்கே கற்றாரு, உஸ்தாதுமார்கள் யாரு, எங்கே வாழ்ந்தார், எங்கே வஃபாத்தானார், எங்கே மக்பரா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த அவருடைய வார்த்தைகளை அறிவித்த அறிவிப்பாளருடைய அந்தஸ்தே எங்கோ இருக்கிறது. அன்பர்களே, அல்லாஹ் அவைகளை பாதுகாக்கிறான். திருமறை குர்ஆனை மட்டுமல்ல, நபியுடைய அந்தஸ்தை புகழை பாதுகாத்த அல்லாஹ், அவருடைய புள்ளி விவரங்களை பாதுகாத்த அல்லாஹ், அந்த நாயகத்தை யாரெல்லாம் புகழ்ந்தார்களோ, நாயகத்துடைய வார்த்தைகளை பாதுகாத்தார்களோ, அவர்களுடைய விவரங்களையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஈடிணை இல்லாத தன்னிகரற்ற ஒரு அந்தஸ்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. இதுக்கு மேல் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், எனக்கு தந்த நேரம் முடியுது. யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கா சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னான், அன்பு வைங்க, நேசம் வைங்க, பாசம் வைங்கண்டான். இப்படி யாரை பார்த்தும் அல்லாஹ் சொல்லல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லல, இந்த பெற்ற தாய் தந்தைக்கு சொல்லல. எந்த அளவு அந்தஸ்து வைக்கணும்னு சொன்னான், பாசத்தின் அளவை சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நேசியுங்கள் என்று சொல்லல, பாசம் வைங்க என்று சொல்லல, எந்த அளவுகோலை சொன்னான், எந்த அளவு நேசிக்கணும், உயிருக்கு உயிராக இல்ல, உயிருக்கும் மேல. உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது அன்பர்களே, இந்த உடல்ல உயிர் எங்க இருக்குன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. சஹாபாக்கள்கிட்ட போய் கேட்டா, என் உயிரை காட்டு என்றால் உயிராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவார்கள். உயிர் எங்கன்னு தெரியா, நாயகத்தை தெரியும், என் உயிர் எங்கே, இதுதான் என்னுடைய உயிர் என்று சொல்வார்கள். அன்பர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உயிருக்கு உயிராக நேசித்தார்கள்? நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் உலகத்தில் உள்ள சொந்தத்தோடு தான் பாசம் நினைக்கலாம். சொல்வாங்க, உம்மா அப்ப என் உயிர், என் பிள்ளையை பார்த்து சொல்வோம், நீ தான் என் கண்மணி, நீ தான் என் உயிர். இல்லை, யாரையாச்சும் ஒருத்தர் விரும்புகிற நேரத்தில் உனக்காக உயிரையும் கொடுப்பேன், நீ தான் என் உயிர். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மின் அன்ஃபுசி, அவர்களுடைய ஆத்மாக்களை உயிர்களை விட. அல்லாஹ்வுத்தால குழந்தை உதாரணமாக காட்டல, சொந்த மந்தங்களை சொல்லல, யார சொல்றான், உன்னுடைய உயிரை விட. உண்மையில நாங்க யாரை நேசிக்கிறோம் தெரியுமா? எங்கள் உயிரை தான் நேசிக்கிறோம், உலக சொந்தங்கள் அல்ல. ஆகவே உச்சகட்டம் எம்முடைய உயிர் தான். குத்தினா ஒரு முள்ளு தைத்தா நமக்கு தாங்க வலிக்கும், நமக்கு தான் வலிக்கும் முதல்ல, அதுக்கு பின்னால்தான் பிள்ளைக்கு. பிள்ளைக்கு ஒரு முள் தாய்த்தால் பிள்ளையுடைய வழியை உடனே நாங்கள் உணர முடியாது. தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேலை என் வேறு என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, வழி வேதனை வந்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எம்முடைய உணர்வுகளிலே கலந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்முடைய உதிரத்திலே கலந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எம்முடைய வழி வேதனை சுகத்திலே கலந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்குயிராக இல்லைங்க, அந்த உயிருக்கு மேலண்டா. கொஞ்சம் யோசிங்க, தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்கிறேன், ஆனால் அதுடைய அந்தஸ்து என்னால் கூட விரிக்க முடியலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அதே திருமறை வசனத்தை போன்ற ஒரு நபி மொழி, நான் மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர் என்று சொல்வார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு. அப்படி நேசித்தார்கள் அன்பர்களே. உண்மையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த வரலாற்று சான்றுகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன், சௌர் குகையில கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். பக்கத்தில் அருமை நண்பர் சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறார்கள்.
அத்தனை துவாரங்களையும் தன்னுடைய ஆடைகளை கிழித்து அடைத்து விட்டார்கள். ஒரே ஒரு துவாரம் இருக்கிறது, அதை எப்படி அடைப்பது? அடைக்க வழி இல்லை, கையிலும் எந்த பொருளும் இல்லை. தன்னுடைய முபாரக்கான திருப்பாதங்கள் மூலமாக அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உள்ளே ஒரு பாம்பு இருக்கிறது. அந்த பாம்புடைய நோக்கம் என்ன தெரியுமா? பல்லாண்டு காலமாக இருக்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக. நாயகத்தை மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, அத்துணை படைப்பினங்களும் விரும்பியது, உயிருக்கு உயிராக விரும்பியது. அந்த பாம்பு வருகிறது. சவுர் குகைக்கு நாயகம் வந்து விட்டார்கள். பார்த்தால் அத்துணை துவாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு கால் பாதத்தினால் அடைக்கப்பட்டிருக்கிறது, தீண்டி விட்டது. வழி பொறுக்க முடியாது, ஆனாலும் பொறுத்தார்கள். நாயகத்துடைய உறக்கம் கலைந்துவிடக்கூடாது. கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரின் மூலமாக கர்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளித்தெழுகிறார்கள். என்ன தோழரே, என்ன நடந்தது? வழி பொறுக்க முடியவில்லை, நாயகம் பிடித்தார். இந்த வரலாற்றை கவிஞர்கள் அழகாக வடித்து சொல்வார்கள். அந்த பாம்புடைய உணர்வை சொல்வார்கள். கிட்டிய வாய்ப்பை தட்டினார் கொட்டினேன், கிட்டிய வாய்ப்பை தட்டினார். எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நாயகத்தை பார்ப்பதற்கு, அதை இவர் தட்டு பறிச்சிட்டாரு, அதனால கொட்டிட்டேன். ஏன் நாயகத்துக்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு அந்த பாம்புக்கு ஆசை, அதுவும் நேசிக்கிறது. பாச போராட்டம், நாயகத்தின் உயிரை பாதுகாக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அடைத்திருக்கிறார்கள். நாயகத்தை பார்க்க வேண்டும். பாம்புக்கும் அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கும் இடையிலே போட்டி, பாசத்திலே, அன்பிலே, மஹப்பத்திலே போட்டி. உதிரத்தை கொடுத்தார்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. புதைத்து விட்டு வாருங்கள். திரும்பி வந்தார்கள். புதைத்து விட்டீர்களா? புதைத்து விட்டீர்களா? நாயகமே, புதைக்கவில்லை, என்னுள்ளே விதைத்து விட்டேன். உங்கள் இரத்தம் என்னிலே இரண்டரை கலந்து விட்டது யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், என் இரத்தம் உதிரம் எங்கே கலந்ததோ அந்த உடலை நரகம் தீண்டாது. பரக்கத், ஆசார்களிலே பரக்கத் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நேசிக்கல்ல, எச்சிலை நேசித்தார்கள், உமிழ்நீரை நேசித்தார்கள், காரி உமிழ்ந்தால் அதையும் நேசித்தார்கள். உது செய்த தண்ணீர் கீழே விழாது, மண்ணுக்கு பாக்கியம் இல்லை. சஹாபாக்கள் கரங்களில் ஏந்து விடுவார்கள், போட்டி போட்டுக் கொள்வார்கள். உருவத்தி மசூத் சொன்னார், எத்தனையோ மஜ்லிஸுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ அரசவைகளுக்கு போனேன், எத்தனையோ தலைவர்களையும் தொண்டர் பார்த்தேன், இப்படி ஒரு அதிசயத்தை பார்க்கலங்க. என்னங்க பார்த்தீங்க? அந்த தோழர், அந்த தலைவர் அமர்ந்திருந்தால் அமைதியாக இருக்கிறார்கள். அவருடைய முகத்தை ஒருவர் பார்த்தால் வேறெங்கும் அவருடைய பார்வை திரும்பாது. கண்களை பார்த்தவர் கண்களை பார்க்கிறார், முடிகளை பார்த்தவர் திருமுடியை மட்டுமே பார்க்கிறார். பேசினால் அமைதியாக இருக்கிறார்கள். அவர் உது செய்தால் போட்டி போடுகிறார்கள். அந்த முபாரக்கான தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகங்களிலும் கைகளிலுமே தேய்த்துக் கொள்கிறார்கள். பரக்கத் இருக்கிறது அன்பர்களே. நாயகத்திலே பரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவருடைய அடிச்சுவடுகளே இருந்து. காரியம் இந்த அவைகளும் எந்த ஒரு மற்ற மனிதர்களுடைய ஆசார்களைப் போல் அல்ல, எங்களுடைய உமிழ்நீரை போன்றல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலில் இருந்து வரக்கூடிய வியர்வையும் கஸ்தூரியை விடவும் மனம் வீசும். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிழலை கூட அல்லாஹு தஆலா பூமியில் விளைவிடல. யாருமே பூமியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிதிச்சுட்டு போயிடக்கூடாது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி பாசம் சஹாபாக்கள் வைத்தார்கள்? சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறை சொல்றீங்களே, நன்கு ஆய்வு செய்து பாருங்க. தொழுகையிலே கொடி கட்டி பறந்து அங்கே அவர்கள் அமல்களை சொல்லி காட்டினார்களா? செய்தார்கள். அமல்களே செய்த அமல்களிலே மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் செய்த மாபெரும் அமல் என்ன தெரியுமா? மஹப்பத்து உயிருக்கு மேல. இதுக்கு இணையான ஒரு அமலை கொண்டு வாங்க, இதுக்கு இணையான ஒரு சஹாபாக்கள் அமலை கொண்டு வாருங்கள் அன்பர்களே. உயிரைவிட நேசித்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் அப்பொழுதுதான் கபூல் செய்து கொண்டான். வரது அன்பு அவர்களும் அல்லாவை கபூல் செய்து கொண்டார். நாயகத்தை நேசித்தவர்கள் தான் அல்லாவை நேசித்தவர்கள், நாயகத்தை நேசித்தவர்களை தான் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். ஆனால் சாதாரண ஒரு மனிதரை போல பேசிக்கொள்றது, ரபியூனில் அவள் வந்தால் மட்டும் ஒரு மாசத்துக்கு புகழ்றது கூட அவனுக்கு கஷ்டமா இருக்குது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவைதான், ரெண்டுமே பறவையினம் தான், தரத்திலும் தன்மையிலும் வேறுங்க. முஹம்மதுன் பஷர் லாக்கல் பஷர் பல் யாகூத்தும் பைனல் ஹஜர் லாக்கல் ஹஜர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறார்களே, மனிதர் தான். நாங்கள் மலக்குன்னு சொல்லலை, இல்லை அதுக்கு மேலே சொல்லலை. ஆனால் பல் யாகூத்தும் பைனல் ஹஜர், கற்களிலே மாணிக்க மரகதம் விலை மதிப்பற்று. அந்த கற்கள் எப்படியோ அப்படி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதருள் மாணிக்கம் அவர்களுக்கு இணையான ஒரு மனிதர் கிடையாது. அவர்களை விஞ்சியவரும் கிடையாது, மிஞ்சியவரும் கிடையாது, அவர்களை போன்றவரும் கிடையாது.
அன்பர்களே, இந்த சபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிக்கீன்கள். நாங்கள் அனைவரும் நாயகத்தை நேசிக்கிறோம், காதலிக்கிறோம். இஷ்கு ஆஷிக்கு ரசூல், நாயகத்தை உயிருக்கு மேலாக காதலிக்கக்கூடிய ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் எங்குமே கிடைக்காது. இங்கே வருகை தந்தவர்கள், இந்த வாய்ப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், அமரக்கூடிய பாக்கியம் கிடைத்தவர்கள், நாங்கள் இருப்பது எங்கே? சாதாரண ஒரு மதரசால இல்ல, அல்லாஹ் ரசூலை உயிருக்குயிராக காதலிக்கக்கூடிய, உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறோம். அன்பர்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களும், அவர்கள் உடம்பில் இருந்து வெளியாகக்கூடிய வேலைகளை மட்டுமல்ல, சஹாபாக்கள் அனைத்தையுமே விரும்பினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு குடும்பத்தினர்கள், அகலு பைத்தினர்கள், வலிமார்கள், குதுபுமார்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசார்கள், அவருடைய வழித்தோன்றர்கள், அடையாள சின்னங்கள். அன்பர்களே, அவர்களை நேசிக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசமும் கிடைக்கும். எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டல் கிடைத்திருக்கிறது, இன்னொரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அன்பர்களே, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதோடு, இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களையும் வாழையடி வாழையாக, அந்த சங்கிலி தொடரிலே வந்த நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்களையும் நாங்கள் நேரடியாக பார்க்கின்ற பாக்கியத்தை கிடைத்திருக்கிறது. நாயகத்தை பார்க்கவில்லை, ஆனால் குடும்பத்தினர்களை பார்க்கிறோம், அந்த சாதாத்மார்களை பார்க்கின்ற, அவர்களுடைய முகத்தை பார்க்கின்ற அருமையான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவளை கண்ணியப்படுத்துகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நிறைய பேருக்கு நாயகத்துடைய அருமை தெரியாதவனுக்கு குடும்பத்து அருமை எப்போ தெரிய போகுது? அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் இல்லாத துருப்பாக்கியவான்கள். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தொட்டு காட்டினேன், சுருக்கமாக சொன்னேன், கொடுத்த நேரம் நிறைவு பெறுகிறது. எனவே அன்பர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், கிடைத்த கொஞ்ச நேரத்தில் எம் உயிருக்குயிரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்பது ஒரு சந்தோஷமா இல்லையா? நாங்கள் நேசிக்கிறவங்க, காதலிக்கிறவங்களை பற்றி யாராச்சும் புகழ்ந்து பேசின கேட்டுக்கொண்டே இருப்போம், தெரிஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் கிடைத்த நேரத்தில் பேசினோம். எப்படி இந்த மஜ்லிஸில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோமோ, எப்படி இந்த பறக்கத்தான ஒரு சபையில் ஒன்று கூடியிருக்கிறோமோ, நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம் உயிருக்கு உயிரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர கண்டு, எப்படி கண்களில் காணாமல் சலவாத்து சலாம் சொன்னோமோ, அவர்கள் நேரடியாக கண்டு சலாம் சொல்லி மௌனகா செய்து இறக்கி அணைத்து அந்த காத்தமு நபுவாவிலே பாக்கியத்தை தாயா அல்லாஹ், அந்த நாயகத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம் யா அல்லாஹ், காதலிக்கிறோம் யா அல்லாஹ், எம் உயிரை விட எம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமானவர்கள் யா அல்லாஹ், அந்த உணர்வை தாயா அல்லாஹ், அந்த பாசத்தை தாயா அல்லாஹ், எங்கள் அன்பிலே குறை இருக்கலாம் யா அல்லாஹ், எங்களுடைய பாசத்திலே குறை இருக்கலாம் யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுடைய பாசத்தை நிறைவாக்கி வையா அல்லாஹ், பூர்த்தியாக்கி வையா அல்லாஹ், அந்த நாயகத்துடைய திருமுகத்தை உலகத்திலும் நேரிலும் காட்டிவிடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், ஆகிரத்திலும் அருகிலே சுஹபத்தோடு இணைந்து பிணைந்து இருக்கின்ற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எப்படி அவுலியாக்கள், நாதாக்கள், அவர் சஹாபாக்களுடைய வழித்தோன்றர்களே வந்தவர்கள், அவர்களுடைய சாதாத்துமார்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறாயோ, அந்த நெருக்கத்தையும் அந்த சுஹபத்தையும் இறுதி மூச்சு வரையும் தந்துவிடியா அல்லாஹ். அவர்களோடு பாக்கியத்தை, அவருடைய துவாம்பரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாக எங்களை ஆக்கிக்கொள்ளியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இங்கு பல ஹாஜத்தோடு நிறைய மக்கள் வந்திருக்கலாம் யா அல்லாஹ், நிறைய கவலைகளோடு, தேவைகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு வந்திருப்பார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு, உன்னுடைய உயிருக்கு மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குதுப் லக்தா ஔஸ் நாயகம் அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு, அனைத்து நபிமார்கள், சுஹதாக்கு, வலிமார்கள், சாதாத்துமார்களுடைய வரக்கத்தை கொண்டு, ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ். இந்த நாட்டிலும் பூரா முஸ்லிமான மூமினான உம்மத்துகள் அனைவருக்கும் அவருடைய கஷ்டங்கள், துன்பங்களை நீக்கி சுபீட்சமான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, வரக்கூடிய வருடங்களிலும் இந்த மஜ்லிஸை இன்னும் இன்னும் சிறப்பாக செவ்வையாக நடத்தக்கூடிய வாய்ப்பை தாயா அல்லாஹ், அதற்கு ஹயாத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் யா அல்லாஹ். நாங்கள் கேட்ட துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து சுஹதா குதுப்மார்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர் பரக்கத்தினால் கபூல் செய்தாருள் யா அல்லாஹ். ஆமீன், ஆமீன் யா ரபுல் ஆலமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.